ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 10 சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரோட்டீன் ஃபுட்ஸை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இளைஞர்களுக்கு புரதச்சத்தோட தேவைன்றது பெரியவங்கள்லேருந்து வேறுபட்டதுன்னே சொல்லலாம். அதுவும் இளைஞர்களுக்கு அவங்களோட தசைகளை நல்லா வளர்க்குறதுக்கும் கட்டுக்கோப்பாக கொண்டு வரதுக்கும் புரதச்சத்து இன்றியமையாத ஒன்றா இருக்குது. அதே மாதிரி அவங்களோட தலைமுடி, தோல், அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த புரதச்சத்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து எப்பவுமே வந்து டிராவலிங்லேயே இருப்பாங்க. பல இளைஞர்களுக்கு சாப்பிட்றதுன்றது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அப்புறம் ஏற்கனவே சமைக்கப்பட்ட பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகளா இருக்கு. சிறந்த புரத உணவுகளை பத்தி தான் பார்க்க போறீங்க. அதுல முதலாவது தயிர். தயிர் வந்து புரதத்தோட ஒரு சிறந்த மூலமா பார்க்கப்படுது. ஒரு கப் தயிர்ல சுமார் 11 கிராம் புரதம் அடங்கியிருக்கு. தயிர்ல கால்சியம், விட்டமின் B2, விட்டமின் B12, பொட்டாசியம் மாதிரியான சத்துக்கள் அதிக அளவுல இருக்கு. அதனால தயிரை நாம எடுக்கிறதுன்றது சிறந்த புரதத்துக்கான ஒரு பொருளா இருக்கு. ரெண்டாவது சீஸ். சீஸ்ன்றது பருவ வயசினருக்கு அதிகம் சிரமம் தரக்கூடிய ஒன்னா இருக்காது. சீஸ் குழந்தைங்களிடையே ரொம்ப பிரபலமா இருக்கு. புரதத்தோட ஒரு நல்ல மூலமா பார்க்கப்படுது. 1 ounce சீஸ் 7 கிராம் புரதத்தை கொண்டிருக்கு. கொழுப்பு, கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் B12 இதுல அதிக அளவுல இருக்கு. மூணாவதா பீன்ஸ். ஒருத்தருக்கு ஒரு கப் உலர் பீன்ஸ் சுமார் 16 கிராம் புரதத்தை கொடுக்குது. உங்களுக்கு பிடிச்ச வகையில தயார் செஞ்சு பீன்ஸை நீங்க உங்களோட உணவுல சேர்த்துக்கலாம். எலும்பு, தசை, முடி, தோல், ரத்தம் இது மாதிரி எல்லா இடங்களுக்கும் புதிய திசுக்களை உருவாக்கத்துக்கும் ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்தா பார்க்கப்படுது. நாலாவது பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் உலகத்துல கிடைக்கக்கூடிய ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்னா இருக்கு. அரை கப் பயிர் வகைகள் ஏதாச்சும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல 9 கிராம் புரதம் நமக்கு கிடைக்குது. அஞ்சாவதா பீனட் பட்டர். வேர்க்கடலை வெண்ணெய் பிடிக்காத இளைஞர்களை நாம கண்டுபிடிக்கிறதே கஷ்டம்னு சொல்லலாம். வேர்க்கடலை வெண்ணெய் அதாவது பீனட் பட்டர் 8 கிராம் புரதம் கொண்டிருக்கு. விட்டமின் பி, விட்டமின் B6 இதுல அதிக அளவு இருக்கு. அதுவும் வீட் பிரெட்ல பீனட் பட்டர் கொண்டு எடுக்கிறதுன்றது ரொம்பவே சத்தா பார்க்கப்படுது. ஆறாவதா இறைச்சி. 3 ounce இறைச்சி 21 கிராம் புரதத்தை கொடுக்குது. இதுல உடலுக்கு தேவையான அயோடின், விட்டமின் B6, இரும்பு சத்து அதிக அளவுல இருக்கு. ஏழாவதா மீன். மீன்கள் வந்து புரதத்தோட மற்றொரு சத்தான மூலமா பார்க்கப்படுது. மீன்ல 15 கிராம்ல இருந்து 30 கிராம் புரதம் இருக்கு. மீன்ல கால்சியம், இரும்பு சத்து, பொட்டாசியம், விட்டமின் B2, விட்டமின் D அதிக அளவுல இருக்கு. அதுலயும் சால்மன் ஃபிஷ் சொல்லவே வேணாம், நிறைய புரதச்சத்தை கொண்டிருக்கு. ஜிம்முக்கு போறவங்க நிறைய இதை எடுப்பாங்க. எட்டாவதா கோழி. கோழின்றது பெரும்பாலும் பிடிச்ச உணவு. எல்லாருமே தினசரி உணவுல சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருக்கு. அதனால ஆரோக்கியமான கோழி உணவுகளை எடுத்துக்கிறதுன்றது உங்களுக்கு அதிக சிரமத்தை ஏற்படுத்தாது. கோழியில சுமார் 27 கிராம் புரதம் சத்து கிடைக்குது. ஒன்பதாவதா முட்டை. முட்டை ஒரு சுவையான சத்தான உணவா பார்க்கப்படுது. விட்டமின்கள், அப்புறம் தாதுக்கள், ஒமேகா 3 கொழுப்புகள் அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. ஒரு முட்டையில சுமார் 6 கிராம் புரதம் விட்டமின்கள் அடங்கியிருக்கு. கடைசியா பால். தினமும் 1 கிளாஸ் பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 1 கிளாஸ் பாலில் 9 கிராம் புரத சத்து கிடைக்குது. பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் டி ஆகிய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. இந்த 10 உணவுகளை நாம தினசரி எடுக்கும்போது நம்மளோட உடலுக்கு தேவையான புரத சத்து நமக்கு கிடைக்குது. அதனால ஜிம்முக்கு போறவங்களாகட்டும், இல்லை புரதச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்ட நிறைய பேராகட்டும், இந்த உணவுகளை தினசரி உணவுல ரெகுலராக எடுத்துக்கோங்க. உங்களோட உடலுக்கு தேவையான புரதச்சத்து அதிக அளவில் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த உணவுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.